வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு ஜூலை 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்தது. இந்த அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னு சொன்னால், இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, அதனுடைய முழு ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய விண்ணப்பத்தாரர் பெயர் கேட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே போல் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டு அதே நேமை உங்களுடைய ஆங்கிலத்தில் அதில் எழுதிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தகப்பனார் பேர் அல்லது உங்களுடைய கணவர் பேரை இதில் என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி கேட்டிருக்கு. இந்த பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடர்பு எண் கேட்டிருக்கு. நீங்கள் தற்சமயம் யூஸ் பண்ணிட்டுருக்க மொபைல் நம்பரை கரெக்டாக இதில் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முழு முகவரி கேட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற பெர்மனெண்ட் அட்ரஸை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வித் பின்கோடு நம்பரோட நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் மதிப்பெண் சான்றிதழ் எண் கேட்டிருக்கு. இதில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு சான்றிதழ் எண், அதாவது பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு வலது பக்கம் டாப்லேயே இருக்கும் சான்றிதழ் எண்ணு சொல்லிட்டு அந்த இதை என்ன இதில் டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆன வருடம் மற்றும் மாதம் அதை இதில் என்டர் பண்ணுங்கள். இதே இதுவும் மார்க்கு உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், உங்களுடைய மாதம் வருடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 சான்றிதழ் எண் கேட்டிருக்கு. அதே போல் இதில் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு எண்ணெய் இதில் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 12th நீங்கள் பாஸ் ஆன மாதம் மற்றும் வரணும் கேட்டிருக்கு. இதான் அதே சர்டிஃபிகேட்டில் இருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி எதாவது முடிச்சிருங்கன்னு கேட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு உயர்கல்வி தகுதின்னு சொல்லிட்டு நீங்கள் டிடிஇடி முடிச்சிருந்தா இதில் என்டர் பண்ணிடுங்க. அல்லது பிஏ அல்லது பிஎஸ்சி பிஎட்டி என்ன சப்ஜெக்ட் முடிச்சுனா அதை இதில் என்டர் பண்ணிடுங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்எஸ்சி பிஎட்டி முடிச்சிருந்தால் அந்த சப்ஜெக்டை இதில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை அல்லது பட்டய சான்றிதழ் எண் கேட்டிருக்கு. நீங்கள் இந்த மேலே 3ல் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட் எண்ணை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிகிரி நீங்கள் எப்போ முடிச்சிங்க, எந்த வருஷம் எந்த மாதம், அதுவும் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்கு டிஇடி டிஆர்பி நீங்கள் தேர்ச்சி பெற்றவரானு கேட்டிருக்கு. நீங்கள் ஆமைங்க ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஆர்பி அதில் டிஆர்பி டிஎட்டில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அதனுடைய சான்றிதழ் எண் கேட்டிருங்க, அந்த எண்ணை இதில் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇடி அல்லது டிஆர்பியில் நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டு கேட்டிருக்கு, அந்த ஆண்டு இதில் டைப் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் டிஇடி டிஆர்பி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிருக்கு, அதை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கும் பணியின் தன்மை கேட்டிருக்கு. நீங்கள் இது என்ன போஸ்டிங்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கு. அது தற்காலிக இடைநிலை ஆசிரியரா, இல்லை தற்காலிக பட்டதாரி ஆசிரியரா, இல்லை தற்கால முதுகலை ஆசிரியர், அது எதுவோ நீங்கள் அதை கரெக்டாக அதில் என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்கால ஆசிரியர் பணிக்கு கோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் ஜாப் எதிர்பார்க்குங்களோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்கூலுடைய நேமை இதில் என்டர் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போஸ்டிங் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அது செலெக்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய நேம் இதில் டைப் பண்ணிவிட்டு அது எந்த ஒன்றியம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நேமை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய இடம், அந்த நாள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய உங்களுடைய சிக்னேச்சர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு செராக்ஸ், 12th மார்க் ஷீட்டு செராக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட் டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆயிருந்தால் அதனுடைய மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே செராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊரின் அருகாமையில் இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலகம் அல்லது வட்டார கல்வி அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபின்.